பிக் பாஸ் லீக் 2023-24 23rd மேட்ச் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 2, 7:15 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்ட் 11 இந்த மேட்சுக்கு 50,000 கிவ்வே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சீரியஸ் முழுமையாகவே கிவ்வேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, கார் பைக் மொபைல் மின்னுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதையுமே பயன்படுத்திக்கலாம். மை மாஸ்ட் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 14 மெம்பர்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடி கூச் நிக்லா இருக்கேன் அண்ட் ஜனாதன் மெர்லோ, இவங்க மூணு பேரும் பெஞ்சில் தொடர்வாங்க. அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு, போன மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, வின்னிங் காம்பினேஷனோட இருக்கலாம் பார்க்கணும். டாம் ரோஜர்ஸ், டேன் லாரன்ஸ், பியூ வெப்ஸ்டர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டொயினிஸ், ஹில்டன் கார்ட்ரைட்டு, சாம் ஹார்பர், இமாட் வசிம், ராச்சி செலி, ஜுவல் பாரிஸ் அண்டு மார்க் ஸ்டெக்கட்டி அப்படின்ற இந்த லெவன் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் போன மேட்ச்லேருந்து கண்டிப்பாக மாற்றம் செய்யணும், ஏன்னா கிளார்க் இன்ஜுரி காரணமாக வெளியில், ஜோர்டான் காக்ஸ் உள்ளே வர, அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக, ஆனால் எந்த இடத்துல வருவார் அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பீட்டர் சிடில், அவருக்கு பதிலாக கேன் ரிச்சர்ட்ஸன் மறுபடியும் வரலாம், ஏன்னா போன மேட்ச் அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எகென்ஸ்டாக விளையாண்டதுனால பீட்டர் சிடிலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரிச்சர்ட்ஸனை வெளியில் வச்சாங்க. ரிச்சர்ட்ஸன் அந்த டீமோட பிரைம் பவுலராக யோசித்து மறுபடியும் உள்ளே கொண்டு வரலாம். இன்னொரு பக்கம் முஜிபுர் ரஹ்மான் இல்லை, அவருக்கு பதிலாக கெல்ல போத்தாவை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த மாற்றங்கள்லாம் செய்வாங்கங்கிறது பார்க்கணும். அண்டு கேப்டன் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் நிக் மேடின்சன் பண்ணலை, வில் சதலான் தான் பண்ணார். நிக் மேடின்சன் ரெஸ்ட் எடுத்தார், தொட தோல்விகள் அப்படின்றதுனால ஒரு மேட்ச் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஹார்வி அந்த இடத்துல இருந்தார், ஹார்விக்கு பதிலாக மேடின்சன் வருவார். நிறைய மாற்றங்கள் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. குவின்டிகாக் ஃபின்ச் ஓப்பன் பண்ணுவாங்களா இங்கே கேள்வி வருது. ஒரு இடத்துல ஜோர்டான் காக்ஸ் உள்ளே வந்து அவர் குவின்டிகாக் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். ஜோர்டான் காக்ஸ் சூப்பராக விளையாடுவார், அவருக்கான வாய்ப்பு மோஸ்ட் ப்ராபப்ளி கொடுப்பாங்க. ஃபின்ச்சு வெளியிலேயே தொடரும் சொல் செய்யலாம், ஏன்னா சான் மார்ஸு, நிக் மாடின்சன் எப்படின்னு மிடில் இருக்கிற அந்த இடத்துல யோசிக்கும் போது ஃபின்ச்சுக்கு இடம் இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோர்டன் காக்ஸ் உள்ளே வர பட்சத்தில் ஆரோன் ஃபின்ச் வெளியில் பார்க்கணும். ஜாக் ஃப்ரேசர் மேக்கர் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு, சான் மார்ஸு, நிக் மாடின்சன், ஜனாதன் வெல், பில் சதர்லாண்டு, டாம் ரோஜர்ஸு, கெல்லப்போத்தா, கேன் ரிச்சர்ட்ஸன் அண்ட் ஆடம் ஜாம்பா அப்படின்ற மாதிரி இந்த லெவன் சில மாற்றங்கள் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மெல்பர்னில் தான் இந்த மேட்ச், மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 67 மேட்ச்சில் 29 பேட், ஃபஸ்ட்டு 37 சேசிங், 158 ஆவரேஜ். மெல்பர்னில் சில நேரங்களில் பெரிய ஸ்கோர் வரும், 273-2 அப்படின்ற மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஸ்கோரு. அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் ஒன் டே அப்படிங்கிற அந்த அடுத்த நாள் அப்படிங்கிற அந்த இடத்துல நல்ல பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் இன்னொரு பாயிண்டில் யோசிக்கணும், மழை பெய்யும் அப்படின்றனால எந்த மாதிரி ஸ்கோரிங் போகும், ட்ராக்கில் டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு ஆன் டைமில் தான் பார்க்கணும். முடிஞ்சளவுக்கு குறைவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸ்டார்ஸில் டாம் ரோஜர்ஸ் ஃபார்மில் இல்லை, லாரன்ஸ் உள்ள வந்து டாப் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி. வெப்ஸ்டரோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது, மேக்ஸல் மறுபடியும் ஃபார்முக்குள்ளே வந்துட்டார், ஸ்டொயினிஸோட ஃபார்ம் போன மேட்ச் நல்லா இருந்தது, அது தொடர்மான பார்க்கணும். கார்ட்ரைட் செம்ம ஃபார்மில் இருக்கார், அந்த டீமுக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துட்டு இருந்தது ஆரம்பத்தில் அப்படின்னா கார்ட்ரைட்டோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தொடர்ந்து ஃபெயிலியரை கொடுத்துட்டுருங்க. சாம் ஹார்பர் ஓப்பன் பண்ணும்போது அந்தளவுக்கு இல்லை, இந்த இடத்துல பெருசாகவும் யோசிக்க முடியாது. இமாட் வசிமோட போலிங் இங்கே அவ்வளோவா சிறப்பாக பண்ண முடியல, இது வரைக்கும் அவருக்கான ட்ராக் அமையல, ஆனால் நல்ல பவுலர் டவுட்டே கிடையாது. ராச்சி செலி போன மேட்ச் டீசெண்டான பவுலிங் கொடுத்தாரு. ஜெயல் பாரிஸ், மார்க் ஸ்டெக்கட்டி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னாலும் பெஸ்ட்டாக சொல்ல முடியல. இந்த டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த பவுலிங் இருக்குது. ரெனெகேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிகாக்கோட ஃபார்ம் ஓகேன்னு சொல்லணும், நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஃபின்ச்சுமே ஓகே தான் சொல்லணும், அந்தளவுக்கு கிரேட்டாலாம் பார்க்க முடியல. மெக்கருக்கு குயிக்காக ஆடுறாரு, ஒரு பயம் இருக்குது திடீர்னு அவுட் ஆகிட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி, ஓரளவுக்கு பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கும் வச்சுருக்க ஃபீல் இருக்குது. சான் மாஸு சூப்பரான பிளேயர், குயிக்காகவும் ஆட முடியும், எந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி விளையாடணும் அப்படிங்கிற அந்த ட்ரிக்கு தெரிஞ்சவர், அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. மேடின்ஸோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, வெல்ஸு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கார். வில்ஸ் அதில் அதோட பேட்டிங் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ராஜர்ஸும் ரோஜர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் கொடுக்குறாரு. கெல்லப்பத்தாவோட பவுலிங் சூப்பராக இருக்கும். ரிச்சர்ட்ஸன், ஜாம்பா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், குறிப்பாக ஜாம்பா டவுன் ட்ராக்கில் ரொம்பவே சூப்பராக இருப்பார், கொஞ்சம் போன்சி ட்ராக்கில் கஷ்டப்படுற ஜாம்பாவாக பார்த்துருக்கோம். ரிச்சர்ட்ஸன் சூப்பரான பவுலர் இந்த ஃபார்மட்டுக்கு, ஆனால் ரீசெண்டாக அவர்கிட்ட அவ்வளோவா விக்கெட் வராமல் இருக்கிறது மைனஸ், அது ரெனெகேட்ஸ் பக்கமும் கஷ்டமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது.
யாருமே விக்கெட் எடுக்காட்டி கூட இவர் விக்கெட் எடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. யாருமே ரன்ஸ் அடிக்காத இடத்துலையும் இவர் விக்கெட் எடுக்கிறது ஒரு கை கொடுக்குற விஷயமா இருந்திருக்கு. பட் இப்போ அவர் விக்கெட் டேக்கிங்கில் ஒன்று அப்படிங்கிறதே அதிகபட்சமாக போகிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. அது இந்த டீமுக்கு பின்னடைவாகவும் பார்க்குறோம். ஓவராலாகவே ரெண்டு டீம்ஸுக்குமே ஃபாஸ்ட் போலிங்கில் ஒரு வெல்த்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஷோ ஆகுது. வில்ஸ் அதெல்லாம் நல்லா பண்ணுறார், டாம் ரோஜர்ஸ் நல்லா பண்ணுறார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களும் சில நேரங்களில் பயங்கரமாக ரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ரிச்சர்ட்ஸனோட விக்கெட் டேக்கிங் ஸ்கில்லும் குறைஞ்சிருக்கு. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இனிஷியலாக ஜோயல் பெரிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு கூட மேக்ஸல் வீசலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு லெஃப்ட் ஹேண்டட் டாப் ஆர்டரில் பின்னாடிக்காக்கி இருக்கிற அந்த இடத்துல டெஃபினட்டாக மேக்ஸல் முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. இமாடோசிமோட போலிங்கும் பவர் பிளேயில் இருந்திருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற இடத்துல இமாடோசிமா கொடுக்கணுமா அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். ஆனால் மிடில்லையும் மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரதுனால பவர் பிளேயில் பவர் பிளே பவுலரான இமாடோசிமா பயன்படுத்துன்னு நினைக்கலாம். ஆம்பால்ஸ் பயன்படுத்துவார். ஒரு லெக் பிரேக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஆம்பால்ஸ் இருக்கும்போது ஸ்டைட்டனாக ஆகும் அண்ட் அந்த ஸ்லோயர் வேரியேஷன் அப்படிங்கிறத போடுவார். லென்த்து கரெக்டாக வைப்பார். ஸோ அது வந்து இமாடோசிம் பவர் பிளேயில் வீசுறதுக்கான முக்கியமான காரணமாக நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம், பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெயினிஸ் பவர் பிளேயில் சில நேரங்களில் வீசுவார். ஸ்டெக்கட் பவுலிங் ஆஃப்டர் பவர் பிளே இல்லை பவர் பிளேக்குள்ளேயே வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள இவங்கெல்லாம் பவுலிங் ஆப்ஷனில் யோசிக்கலாம். வெப்ஸ்டரும் சில நேரங்களில் யோசிக்கணும். அண்டு கார்ட்ரேட்டோட பவுலிங்கு இன்னும் இந்த சீரீஸில் பார்க்கல. ஸோ பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது. மேக்ஸலோட யூஸ் தான் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். ரெனகேட்ஸை பொறுத்தவரை நியூ பாலை ரோஜர்ஸ் வித்து சதர்லாந்து அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ரோஜர்ஸ் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் முஜீப் இருந்திருக்காரு இது வரைக்கும், அது இப்போ இல்லாமல் இருக்கனால அப்போ அந்த இடத்துல ஸ்பின்னரை வச்சு ஆரம்பிக்கணுமா இல்லை ரிச்சர்ட்ஸன் மாதிரி ஆட்கள் வச்சு ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ உங்கள் ஆப்ஷன் பேஸில் ஃபைவ் ஆப்ஷன் மோஸ்ட்லி பயன்படுத்த பார்க்குறாரு மேடின்ஸன். அவர் செல்ஃபாக நிறைய டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, பவுலிங் பேஸ்லையும் போட்டால் அடி வாங்குறதுனால அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட வரலை. இல்லை இந்த ஃபைவ் பவுலர் ஸ்டிக் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது. நியூ பால் வந்து பாசிபிளாக ஒரு சைடு ரோஜர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு ரிச்சர்ட்ஸன் உள்ள சதலாந்தா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாம்பா ஆஃப்டர் பவுலே பவுல் பண்ண விரும்புவார். அவருக்கு ஃபீல்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது முக்கியமாக விரும்புவார். அதை பார்க்கணும். ஒருவேளை கெல்ல போத்தவ எதுவும் பவுலேயில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். வில் சதலாண்டு நியூ பாலில் நிறைய ஸ்பெஷல்னலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அவர் ஓல்டர் பால் ரொம்ப லேட்டாக இருக்கிறது, எண்டோஸ் இந்த மாதிரி இடத்துல நல்லா வீசக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கார், பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் ஒரு இடத்துல யோசிக்கலாம், அவருமே பவர் பிளேயில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனால் வேணால் நிக் மேடின்சனோட ஓவர் எதுவும் யோசிக்கணும். அண்ட் த டாப்பு பார்க்கலாம், ஃபோர் ஓவர் பவுலர் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஜோயல் பாரிஸ் மேட் செக்கட்டி ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். டாம் ரோஜர்ஸ் கேன் ரிச்சர்ட்ஸும் இந்த பக்கம் ஸ்லாகில் எதிர்பார்க்குற பவுலர்ஸ். இமாடேசி மார்க் செக்கட்டி கெல்ல போத்தா கேன் ரிச்சர்ட்ஸன் இவங்கெல்லாம் கன்சிடரபுளாக ஜிஎல்பிக்கு யோசிக்கணும். ரிச்சர்ட்ஸன் அவ்வளோவா விக்கெட் டேக்கிங் இல்லாமல் இருக்கனால எடுக்கிறதுல யோசிக்கிறாங்க. போன மேட்ச்லேயே இல்லாதனால அந்த இடத்துலையுமே யோசிப்பாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் ரெனகேட்ஸை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு தான் தோணுது. போன மேட்ச்சு ஒரு ரீசனபுளாக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எகென்ஸ்டாக விளையாடுறதுனால சீட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த டீமுக்கு விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினாலையும் அவர் விளையாட வச்சிருக்கலான்னு தோணுது. ரிச்சர்ட்ஸன் இந்த மேட்ச்சில் உள்ளே வந்துருவார்னு யோசிக்கப்படுது, பார்க்கலாம். கெல்ல போத்தா சூப்பர் பவுலர் விக்கெட் டேக்கிங் அவரோட டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். டியூ வெப்ஸ்டர் மேக்ஸ்வெல்லா அண்ட் சதலாந்தான் நிறைய பேர் கேப்டனாக போட்டிருக்காங்க. குறிப்பாக மேக்ஸ்வெல்லா அதிகமாக போட்டிருக்காங்க, ஓகே தான். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் ஒரு நல்ல கிளாரிட்டி ஷோ பண்ணுறாரு. வில் சதலாண்ட் வெப்ஸ்டரும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே ஷோ பண்ணுறாங்க. குரண்டிக்காக இன்னுமே பெட்டராக பண்ணணும். மெக்கர்க்கு அண்ட் சான் மாஸ் இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்கனால உங்களை கன்சிடர் பண்ணுங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு. கிராண்ட் லீக்கில் வினன் டிகாக் அண்டு சான் மாஸ் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச்சுக்கு காரு பைக்கு மொபைல் அப்படிங்கிற மாதிரி கான்டெஸ்ட் இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. அது இல்லாமல் கிவ் அவேஸ் 50,000 கொடுத்துருக்காங்க. வினன் டிகாக் டாப்பில், ஹார்பர் ரொம்ப லேட்டாக வராது, ஜோ கிளார்க் இந்த மேட்ச்சில் கிடையாது. இங்கே பேட்டு சைடு மாஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார். காட்ரேட் கொஞ்சம் லேட்டாக வரதுனால ஸ்மால் லீக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்குது. லாரன்ஸ் நல்ல சாய்ஸ், சூப்பராக விளையாடுவார். பவுலிங் பேஸில் இங்கே பயன்படுத்துவாங்கன்னு யோசனை இல்லை, ஆனால் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதே நேரத்தில் ஸ்ட்ரெயினிஸ் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸையும் கொஞ்சம் ஓவரில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற போது டேன் லாரன்ஸே உள்ள எழுத்துட வேண்டான்னு தான் நினைப்பார். ஆனால் மேக்ஸல் யோசிச்சா அதில் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் இல்லை. ஆல்ரவுண்டர் இடத்துல மேக்ஸி வெப்ஸ்டர் ஸ்ட்ரெயினிஸும் பிக் பண்ணிக்கலான்னு தான் நினைக்கிறேன். சதர்லாண்டு இமாடோசிம் பிக் பண்ணுங்கள், இப்போதைக்கு கொஞ்சம் டவுனில் தான் இருக்கார், ஒரு சாய்ஸாக யோசிக்கலாம். ஹாரிசாஃப் கிடையாது, ஜாம்பா ஓகே, செகண்ட் பவுலிங் ஆகிருந்தால் கண்டிப்பாக கன்சிடரபுள். ரிச்சர்ட்ஸன் ஒரு டீசன்ட் சாய்ஸு,
ஜோயல் பாரிஸ் கன்சிடரபிள், ஸ்டுவர்ட் பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறார். அதனால் இப்போதைக்கு இப்படி பிக்கு ஆன் டைமில் காம்பினேஷன் பார்க்கணும். ஏன்னா ரெனிகேட்ஸோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்கணும்னு கண்டிப்பாக நல்லா சொல்ல முடியல. அதே நேரத்தில் பேட்டிங் ஆர்டரும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் மேடின்சன் ஒரு மேட்ச் பிரேக் எடுத்துட்டோம், நம்ம ஓப்பனிங் இறங்கிடுவோம் அப்படின்னு ஓப்பனிங்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கிளார்க் இல்லை, ஜோர்டான் காக்ஸு T20 ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அவர் மிடில் வந்துட்டு போகிறதுனாலும் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நான் இவன் லிஸ்ட்டில் ஜோர்டான் காக்ஸை போடாமல் கூட இருக்கேன், பார்த்துக்குங்க. ஆன் டைமில் கிளியராக நம்ம சொல்லிடலாம், ஏன்னா அவங்க ட்விட்டரில் போட்டுருவாங்க, பிரச்சனையே கிடையாது. எக்ஸ் இப்போதைக்கு ட்விட்டர்னு சொன்னோடனே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எக்ஸில். எனிவே, என் கேப்டன் மேக்ஸி, வைஸ் கேப்டன் மாஸ். மாஸ் ஃபார்மில் இருக்கார், வெப்ஸ்டரும் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்ம். இவன் பவுலிங்கும் பண்ணுறதுனால ஒரு டபுள் ஆப்ஷனாக நம்ம யோசிக்கணும் யோசிக்கலாம். ஆனால் மாஸ் நல்ல டச்சில் இருக்கார், சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கேன். நான் பேட்டிங் ஆர்டர் என்னன்னு பார்த்துங்க, என்ன நம்ம 5 மேலே போகுது அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பாக போல் பண்ணுற இடத்துல சதலானும் இருக்கனால கண்டிப்பாக சதலான ஒரு டீசன்ட் சாய்ஸ் வைஸ் கேப்டன் அப்படின்ற வகையில் யோசிக்கும்போது டீம் பாருங்கள். சேவ் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.